எல்லாரும் படிக்க தயாரா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா உங்க புத்தகம் நோட்டு புத்தகம் பென்சில் எல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சிருக்கீங்களா ஆ வச்சிருக்கீங்க இப்படி தானே ரொம்ப சந்தோஷம் நம்ம கடந்த வகுப்புல சொன்ன வேலைகளை எல்லாம் செய்தீங்களா ஆஹா எல்லாரும் செய்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் எங்கே உங்க புத்தகத்தை எடுத்து காண்பீங்க பார்க்கலாம் ஆ அவரவர் வீடு சொல்லுங்கள் இணையுங்கள் என்று செயல்பாடு செய்துட்டீங்க இல்லையா எல்லாரும் சரியா இணைச்சிருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டார் ஆஹா அங்க ரெண்டு பேர் வீடுகளின் பெயர்களை எழுதியிருக்காங்களே ஆமா குருவி இருப்பது கூடு சிங்கம் இருப்பது குகை எலி இருப்பது வளை தேனி இருப்பது தேன் கூடு சிலந்தி இருப்பது சிலந்தி வலை அருமை பாராட்டுக்கள் நல்லா எழுதியிருக்கீங்க குழந்தைகளே நீங்க எல்லாருமே வீடுகளின் பெயர்களை எழுத முயற்சி செய்வீங்களா எழுதுவீங்களா எழுதுவீங்க இல்லையா அப்போ எழுதும் போது எழுத்துக்கள் நல்ல வடிவமா எழுதணும் புரிஞ்சுதா சரி எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் குழந்தைகளே நான் இன்னைக்கு வரும்போது லதா வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தடியில லதா குமரன் அகிலா தம்பி அக்கா எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க அக்கா அவங்களுக்கு ஒரு போட்டி வச்சிருந்தாங்க என்ன போட்டி தெரியுமா ஓர் எழுத்துள்ள சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க எல்லாரும் போட்டி போட்டு கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் ஓர் எழுத்து உள்ள சொற்களை கண்டுபிடிச்சு சொல்வீங்களா யோசனை செய்து சொல்லுங்க பார்க்கலாம் உதாரணம் சொல்லணுமா இது என்ன என்னது கை என்னது கை இதோ கைங்கிறது இல்ல எத்தனை எழுத்து இருக்கு ஒரு எழுத்து தானே கைங்கிறது ஒரு சொல் தானே இதுல எத்தனை எழுத்து இருக்கு ஒரு எழுத்து கைங்கிறது ஒரு ஓரெழுத்து சொல் இது என்னது பை இல்லையா எதோட படம் பையினுடைய படம் பாருங்க பை இதுல எத்தனை எழுத்து இருக்கு ஒரே ஒரு எழுத்து பைங்கிறதும் ஒரு எழுத்து சொல் சரி இனி நீங்க சொல்லுங்க க்ளூ வேணுமா சரி பெண்களுடைய கண்களை அழகுபடுத்துவதற்காக போடக்கூடிய ஒரு பொருள் என்னது மை என்னது மை மைங்கிறது ஒரு சொல் இது ஒரு ஓரெழுத்து சொல் தானே சரி இனி பொங்கல் பண்டிகை தெரியுமா உங்களுக்கு அது எந்த மாசத்துல வரும்னு தெரியுமா என்னப்பா பாட்டு சொல்லியிருக்காங்களா சரி சொல்லு எந்த மாசத்துல வரும் தை மாசத்துல வரும் இல்லையா அப்போ தை பாருங்க தை தைங்கிறது ஒரு எழுத்து சொல் தானே இல்லையா சரி இப்போ கொரோனா காலமானதால எல்லாரும் கைகளை சுத்தமாக வை கைகளை சுத்தமாக வைன்னு சொல்றாங்க இல்லையா கைகளை சுத்தமாக கைகளை சுத்தமாக வை இல்லையா வை சுத்தமாக வை வைங்கிறதும் ஒரு எழுத்து சொல் தானே சரி இப்போ நீங்க எத்தனை ஒரு எழுத்து சொற்கள் கண்டுபிடிச்சீங்க பார்க்கலாமா அத சொல்லுங்க பார்க்கலாம் நான் அதை எழுதுறேன் குழந்தைகளே
அந்த ஓரெழுத்து சொற்களை எழுதுறதுக்கு முன்னால நம்ம சில ஒலித்துணை குறியீடுகளை அறிமுகமாக்கலாமா? அதுக்கு நீங்க எல்லாரும் உங்க புத்தகத்தை எடுங்க. உங்க புத்தகத்துல சில பக்கங்கள்ல ஒரு குருவி வருது, பார்த்திருக்கீங்களா? ஒரு எழுத்துக்குருவி பார்க்கலாமா? எந்தெந்த பக்கங்கள்ல எழுத்துக்குருவி இருக்குன்னு பார்க்கலாமா? எங்கே எடுங்க உங்க புத்தகத்தை பாருங்க. இந்த பக்கத்தை எடுங்க, 12 பக்கம். எடுத்தீங்களா? எடுத்தீங்க இல்லையா? இதுல யாருடைய படங்கள் எல்லாம் இருக்கு? நிறைய பேரோட படங்கள் இருக்கு. இதுல யாருடைய படங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க, நான் அதை எழுதுறேன். சரியா? யாருடைய படங்கள் இருக்கு? அம்மா, அப்புறம் அம்மா, அப்புறம் அப்பா, படங்கள் எல்லாம் அந்த பக்கத்துல இருக்கு. யாருடைய படங்கள் எல்லாம் நீ எடுக்க கூட சொல்லுங்க. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா இல்லையா? சரி, இப்ப பாருங்க. அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, இதுல வித்தியாசம் இருக்கு. இந்த எழுத்துக்கள்ல ஒரு ஒற்றுமை இருக்கே, என்னது? அந்த ஒலித்து ஒலிக்கி, அந்த ஒலிக்கி வர அடையாளம் என்னது? அந்த ஒலிக்கி வர அடையாளம் என்னது? அந்த எழுத்துக்கு மேல புள்ளி இருக்கு. பாருங்க, இந்த குருவி தூக்கிட்டு வர்ற புள்ளி வச்ச ஒரு அடையாளத்தை பாத்தீங்களா? பாத்தீங்களா? அப்ப பாருங்க, இப்படி வச்சிருக்கியா? அப்போ இது ஒரு ஒலித்துணை குறியீடு, குத்து வச்ச எழுத்துக்கள். சரி, இ பாருங்க. அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லும்போது நீண்டு ஒலிக்குது இல்லையா? அந்த நீண்டு ஒலிக்கிறதுக்கான ஒலித்துணை குறியீடு என்ன 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 வந்திருக்கு பாருங்க. தாத்தா, பாட்டி இல்லையா? நீண்டு ஒலிக்கிறதுக்கான ஒரு துணை குறியீடு என்ன வந்திருக்கு? இதோ துணைக்கால் வந்திருக்கு இல்லையா? பாருங்க, அந்த குருவி அந்த ஒரு துணை குறியீடையும் தூக்கிட்டு வர்றத பாருங்க, பாத்தீங்களா? சரி, இனி என்ன ஒரு துணை குறியீடு குருவி கொண்டு வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, பாட்டி. இது என்ன பார்த்தீங்க? படி. கடி இல்லையா? இதுல எல்லாம் ஒரு கொக்கி வருது, வள்ளி வருது இல்லையா? வேற என்னென்ன இருக்கு இங்க பாருங்க, நிறைய கொக்கி போட்ட எழுத்துக்கள். ஈங்கிற ஒலிக்கான ஒலித்துணை குறியீடு இல்லையா? என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா? இந்த ஒலிக்கான டி பி மீ, அந்த ஒலிக்கான ஒலித்துணை குறியீடு என்னது? ஒலிக்கான ஒலித்துணை குறியீடு பாத்தீங்களா? இனி இனி நீங்க வர வேண்டிய பக்கம் எலிச்சண்டை பாடம் படிச்சோம் இல்லையா, அதுக்கு பாட்டு. இதுக்கு பக்கத்துல இருக்கிற பக்கம், பக்கம் 28 எடுங்க. அதுலயும் குருவி எழுத்துக்களை தூக்கிட்டு வருது இல்லையா? என்ன ஒலித்துணை குறியீடுகளை தூக்கிட்டு வருதுன்னு பாருங்க.
ரெண்டு பக்கம் இருக்கு. இங்க நம்ம பார்த்ததே தான் இல்லையா, புள்ளி வச்ச ஒலி துணை குறியீடு, துணைக்காலுள்ள ஒலி துணை குறியீடு, கொக்கி என்கிற ஒலி துணை குறியீடு. இங்கேயோ இங்கதான் இந்த ஒலி துணை குறியீடு. அதாவது இந்த எழுத்தை சேர்த்து என்னென்ன படிச்சீங்க, நீங்க எழுதி படிச்சீங்க இல்லையா போன வகுப்புல எல்லாம், எடை கா கூட டை சேர்ந்து கடை, விடை படை எல்லாம் படிச்சீங்க இல்லையா. ஐங்கிற எழுத்துக்கான ஒலி துணை குறியீடு எதுன்னு பாருங்க, இதுதான். இது கூட இந்த எழுத்து சேரும் போது இப்ப என்னது, டை பை மை இல்லையா. இப்போ ஐங்கிற ஒலிக்கான ஒலி துணை குறியீடு பார்த்தீங்களா, பார்த்தீங்க இல்லையா, இதுதான் அது. அந்த குருவி தூக்கிட்டு வர்ற அடையாளம் இதுதானே பாருங்க, இதோ பார்த்தீங்களா. சரி, இனி இது என்னென்ன வாசிங்க, வீடு. சரி, அப்போ ஈங்கிற எழுத்துக்கான ஒலி துணை குறியீடு பாருங்க, தோ இதுதான். எழுத்து மேல இப்படி ஒரு குறியீடு போட்டா அது ஈங்கர ஒலிக்கான ஒலி துணை குறியீடு ஆச்சு. இதே மாதிரி வீடு, நீங்க இது படிச்சீங்க இல்லையா, இது என்னன்னு படிச்சீங்க, வீதினு படிச்சீங்க இல்லையா, வீடு வீதி. சரி, இனி இனி 30 பக்கத்துக்கு வாங்க. எழுத்துக்குருவி என்னென்ன துணை எழுத்துக்களை சுமந்துட்டு வருதுன்னு பாருங்க, ஆங்கிறதுக்கான ஒலி துணை குறியீடு, இ அப்படிங்கிறதுக்கான ஒலி துணை குறியீடு, ஐங்கிறதுக்கான ஒலி துணை குறியீடு பாருங்க. படி பாடி, ஆங்கிற எழுத்துக்கான ஒலி துணை குறியீடு பார்த்தீங்க இல்லையா, தடி என்னங்க எழுதணும், தாடி, அடி ஆடி. அப்போ இங்கிறதுக்கான ஒலி துணை குறியீடு இதிலெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, கொக்கி. சரி, இனி இங்க என்ன வரும், அடை ஆடை. அப்போ ஐங்கிறதுக்கான ஒலி துணை குறியீடு சரிதானா. இனி நம்ம ஓரெழுத்து சொற்களை பார்க்கலாம். நீங்க சொன்ன ஓரெழுத்து சொற்கள் இதெல்லாம் பார்க்கலாமா. குழந்தைகளே, இனி நம்ம வகுப்புல பார்த்த ஒரு எழுத்து சொற்களை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டீச்சர் எழுதுறேன், ஒவ்வொன்னா சொல்லுங்க. முதல்ல என்ன பார்த்தோம், என்ன பார்த்தோம், கை. பாருங்க டீச்சர் எழுதும் போது வடிவத்தை நல்லா பார்க்கணும், என்னது கை. அப்புறம் என்ன பார்த்தோம், பை. அப்புறம் மை. மை. அப்புறம் தை. நான் மறக்காம இருக்கீங்க நல்ல குழந்தைங்க, தை. அப்புறம் வை. சரி, வை. ஒருக்க வாசிங்க, ஒரு முறை வாசிங்க, கை பை மை தை வை இல்லையா, ஒரு எழுத்து மட்டும் உள்ள சொற்கள் சரிதானா. இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரே ஒலிவது இல்லையா, ஒத்த ஓசையுடைய சொற்கள்னு சொல்லுவாங்க, ஒத்த ஓசையுடைய சொற்கள். இதெல்லாம் கை பை மை தை வைன்னு சொல்லும்போது ஐ அப்படிங்கிற சத்தம் வருது இல்லையா, அந்த ஐங்கிற ஒலிக்கான ஒலி துணை குறியீடு தான் என்னது, இதோ இது. பார்த்த
பார்த்தோம்லையா பிள்ளை நம்ம பார்த்தோம்லையா அந்த குருவி கொண்டு வந்த ஒரு துணை குருவி இடுகளா அது ஐயா ஒழிக்கான ஒரு துணை குருவி சரிதானா இன்னும் நிறைய ஒரு எழுத்து சொற்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க க்ளோஸ் நம்ம ஒரு ஆளை கூப்பிடுறதுக்காக என்ன சொல்லுவோம் இங்கே வா இங்கே வா வாங்கிறது ஒரு எழுத்து மட்டும் உள்ள சொல் தானே அது எப்படி எழுதுறது வாழை எழுத்து தெரியும் இல்லையா எனக்கு ஏதாவது பொருளை நம்ம கேட்டா எப்படி கேட்போம் எனக்கு எனக்கு தா எனக்கு தா சரி எனக்கு தா தாங்கிறது ஒரு எழுத்து தானே மாங்காய்கள் காய்க்கக்கூடிய மரம் எது பாருங்க வாசிங்க வா தா மா இல்லையா இப்போ ஆங்கிற ஒலி வருது இல்லையா ஒத்த ஓசைனது ஆ அப்படிங்கிற ஒலி அந்த ஒலிக்கான ஒலி துணை குறியீடுன்னு சொல்லுங்க நீங்க சொல்றது கேக்குது இது துணைக்கால் இந்த ஒலி துணை குறியீடு இது துணைக்கால் இல்லையா வா தா அந்த அப்படிங்கிறது கூட ஒரு ஒரு எழுத்து சொல் தான் தெரியுமா உங்களுக்கு ஆனா என்ன அர்த்தம் தெரியுமா ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம் என்னது பசுன்னு அர்த்தம் பாருங்க ஆ அதுவும் ஒரு ஒரு எழுத்து சொல் ஆ என்றால் பசு சரிதான் சரி இப்போ இத்தனை ஒரு எழுத்து சொற்களையும் நம்ம படிச்சுட்டோம் பத்தி ஒரு பாட்டு பாடலாமா நமக்கு நம்ம லதாவும் நண்பர்களும் இந்த ஓரெழுத்து சொற்களை வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க அந்த பாட்டை நம்மளும் பாடி பார்க்கலாமா பார்க்கலாம் இல்லையா ரெடியா பாட தயார் தானே கை 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 சொல்லுங்க கை 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 வேலைகளை செய்வது நம் கை 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 வேலைகளை செய்வது நம் கை 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 பை 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 பொருட்கள் வாங்க கொண்டு செல்வது பை 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 பொருட்கள் வாங்க கொண்டு செல்வது பை 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 மை 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 கண்களுக்கு அழகு சேர்க்கும் மை 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 கண்களுக்கு அழகு சேர்க்கும் மை 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 தை 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 பொங்கல் பண்டிகை வரும் மாதம் தை 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 பொங்கல் பண்டிகை வரும் மாதம் தை 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 வை 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 கைகள் என்றும் சுத்தமாக வை 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 கைகள் என்றும் சுத்தமாக வை 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 வா 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 ஆடி பாடி விளையாடிட வா 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 தா 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 உண்டு மகிழ உணவுகளை தா உண்டு மகிழ உணவுகளை தா 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 மா 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 மாங்காய்கள் காய்க்கும் மரம் மா 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 மாங்காய்கள் காய்க்கும் மரம் மா 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பசுவை குறிக்கும் வேறொரு சொல் ஆ ஆ ஆ பசுவை குறிக்கும் வேறொரு சொல் ஆ ஆ ஆ அருமை எல்லாரும் நல்லா பாடுவீங்க டீச்சரோட சேர்ந்து சரியா சரி இனி நம்ம இந்த ஓரெழுத்து சொற்களை வச்சு வேற சில சொற்களை உருவாக்கலாமா அது எப்படின்னு பார்க்கலாமா சரி இது என்ன
ஆமை என்னது ஆமை ஆமை என்ன உங்களுக்கு எழுத தெரியும் இல்லையா எங்கே உங்க நோட்டு புத்தகத்துல எழுதுங்க பார்க்கலாம் எழுதிட்டீங்களா சரி இப்படி தான் எழுதிட்டீங்களான்னு சரி பார்த்துக்கோங்க சரியா பாருங்க ஆமை இப்படி தான் எழுதிட்டீங்களா இப்படி தான் எழுதிட்டீங்க सरी पाक
பார்க்கலாமா? பாருங்க உங்க புத்தகத்துல இந்த பக்கத்தை எடுங்க. நானே வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி மூன்று வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? வாசிக்க பார்க்கலாத நீங்களே தான் வாசிக்கணும். இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் சொல்லி தந்திருக்கு, வாசிங்க. முதல் வார்த்தை என்னது? வைகை. வைகைங்கிறது ஒரு நதியினுடைய பெயர். அதுல இருக்கக்கூடிய இரண்டு ஒரு எழுத்து சொற்களை எழுதியிருக்காங்க. என்னென்ன? வை கை. சரி, இனி அடுத்த வார்த்தை என்ன? பலகை. அதுல இரண்டு வார்த்தைகள் இருக்கு இல்லையா? பல அப்படின்னும் கைன்னு வார்த்தையும் இருக்கு. பல அப்படின்னா நிறைய அப்படிங்கிற பொருள் சரியா? பல கை அப்படி ரெண்டு சொற்கள். நீ அடுத்தது என்ன? விதை. அடுத்து என்ன எழுதியிருக்காங்க? விதை. விதையே தான் எழுதியிருக்காங்க இல்லையா? இது விதை இல்லையா? இது ஒரு பொருள் விதை. இந்த விதைய மண்ணுக்குள்ள போடுற செயலுக்கும் விதைன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இந்த விதைய மண்ணுக்குள்ள போடுறதுக்கும் என்னன்னு சொல்லுவாங்க? விதை அப்படின்னு. அப்போ இந்த பொருளுக்கும் விதைன்னா இந்த மண்ணுக்குள்ள போடுற செயலுக்கும் விதை தான். அதுதான் விதை. விதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா? அப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க மீண்டும் மீண்டும் வாசிச்சு பயிற்சி எடுத்துக்கணும். மட்டுமல்லாம நம்ம கொடுத்த இந்த வார்த்தைகளையும் என்ன செய்யணும்? வாசிச்சு பயிற்சி எடுத்துக்கணும். நோட்டு புத்தகத்துல எழுதியும் வச்சுக்கணும். இதுவும் எழுதணும், இதையும் எழுதணும் சரியா? எழுதுவீங்க இல்லையா? நம்மள மாதிரியே லதா உங்க நண்பர்களும் நிறைய ஓரெழுத்து சொற்களை சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க, கொஞ்ச நேரம் விளையாடினாங்க, அப்புறம் அவரவர்கள் வீட்டுக்கு போக தயாரானாங்க. அந்த சமயத்துல தான் குமரன் ஒரு விஷயத்த தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொன்னான். நண்பர்களே, நாளைக்கு எங்க புதிய வீடு பால் காய்ச்சி குடியேற போறோம். கொரோனா பிரச்சனை இருக்கிறதுனால ஊர்ல இருந்தெல்லாம் உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க. எங்க சித்தப்பா மட்டும்தான் பட்டணத்துல இருந்து வர்றாரு. நீங்க எல்லாரும் கட்டாயம் எங்க புதிய வீட்டுக்கு வரணும். நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப எல்லாரும் ஓ கண்டிப்பா நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் எல்லாரும் நல்ல ஆடைகள் எல்லாம் உடுத்தி குமரனுடைய புதிய வீடு பால் காய்ச்சிக்கு போக தயாராகி வந்தாங்க. எல்லாரும் குமரனுடைய வீட்டுக்கு போனாங்க. குமரனுடைய வீடு அழகான எல்லா வசதிகளோடய உள்ள ஒரு மாடி வீடு. பார்த்தீங்களா குமரனுடைய வீட்டை? எல்லாரும் வீட்டை சுத்தி பார்த்தாங்க. எல்லா அறைகளும் இருந்தது. வீட்டுக்கு தேவையான அறைகள் என்னென்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன அறைகள் இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வரவேற்பறை, அப்புறம் படுக்கையறை, மூன்று படுக்கையறைகள் இருந்தது. அப்புறம் சமையல் அறை, உணவு அறை, அப்புறம் கழிவறை, இப்படி எல்லா அறைகளும் அந்த வீட்டுல இருந்தது. எல்லாரும் வீட்டை சுத்தி பார்த்தாங்க. பெரிய பெரிய ஜன்னல்கள் எல்லா அறைகள்லையும் இருந்தது. அதனால வெளிச்சமும் காற்றோட்டமும் நல்லா இருந்தது. எல்லாரும் விருந்து சாப்பிட்டாங்க. குமரனுக்கு பரிசு பொருள் கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வெளியே சுத்தி பார்க்கறதுக்காக வெளியே வந்தாங்க. வீட்டை சுத்தியும் நிறைய மரங்கள். அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஓட்டு வீடு இருந்தது. அது குமரன் சொன்னா அதுதான் நாங்க இதுவரைக்கும் குடியிருந்த வீடு. வாங்க அதையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நண்பர்களை கூட்டிட்டு போறான். நல்ல அழகான பலமான ஒரு சுத்தமான ஒரு ஓட்டு வீடு சரியா? அதுல குமரன் சொன்னா எங்க தாத்தாவும் பாட்டியும் இந்த வீட்டுலதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. பழைய ஆடுகளுக்கு ஓட்டு வீடு தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், எங்க சித்தப்பா பட்டணத்துல அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கார். ஆனா எங்க தாத்தாவும் பாட்டியும் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அங்க போய் தங்கினதே இல்லை.
அப்படின்னு குமரன் சொல்லி முடிச்ச உடனே லதா சொன்னா, அடுக்கு மாடி வீடு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னான். அது பட்டணத்துலதான் இருக்கும், பட்டணத்துல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு எல்லாம் தங்கறதுக்காக தனித்தனி வீடு கட்ட இடவசதி இல்ல இல்லையா, அதனால மேல 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 அடுக்கடுக்கா கட்டி அதுல குடியிருப்பாங்க, அதுதான் அடுக்குமாடி வீடு அப்படின்னு சொன்னா குமரன். பாருங்க அடுக்குமாடி வீடு இருக்கிறத பாத்தீங்களா, இவங்க அதை எல்லாம் ஓட்டு வீட்டையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குடி போல குடிசை வீடு. உடனே லதா கேட்டு, இது என்ன இங்க ஏன் தங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. ஐயோ அதை ஏன் கேக்குற, எங்க தாத்தா பகல் நேரங்கள்ல ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த குடிசை வீட்டுலதான் வந்து இருப்ப. எங்க தாத்தா பிறந்து வளர்ந்ததெல்லாம் குடிசை வீட்டுலதானா, குடிசை வீட்டுல இருக்கிற சுகம் எங்கேயும் கிடைக்காதுன்னு எப்பவும் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா குமரன். ஆனா இது என்னது, இது இதுக்கு அஸ்திவாரம் இருக்கு தேவையா, இல்ல அஸ்திவாரம் தேவையில்ல, செலவும் குறைவு, ஆனா என்ன அடிக்கடி பழுது பார்க்க வேண்டி வரும், அப்புறம் நிறைய அறைகளும் இருக்காது, அஸ்திவாரம் இல்லாதால ஒன்றோ இரண்டோ அறைகள் தான் இருக்கும், அதுதான் குடிசை வீடு. சரி, ஆனா நல்ல சுகமா இருக்கும் அந்த குடிசை வீடு. அதையும் பார்த்தாங்க, பாருங்க குடிசை வீட்டையும் பார்த்தீங்க இல்லையா, இப்ப நம்ம குடிசை வீடு அதிகம் பார்க்க முடியறது இல்லை இல்லையா. லதாவும் நண்பர்களும் குமரன் கிட்ட சொல்லிட்டு திரும்பி வந்தாங்க. திரும்பி வர்ற வழியில அவங்க பேச்செல்லாம் வீட்டை பற்றினதாகவே இருந்தது. எத்தனை விதவிதமான வீடுகள் இல்லையா, இப்ப நம்ம எத்தனை விதமான வீடுகளை பத்தி பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். மாடி வீடு, அப்புறம் ஓட்டு வீடு, குடிசை வீடு, அடுக்குமாடி வீடு, இல்லையா, இந்த நாலு விதமான வீடுகளை பற்றியும் பார்த்தோம். இவங்க இப்படியே பேசிட்டே நடந்து வந்துகிட்டு இருந்த போது ஒரு வீட்டினுடைய மதிலோரமா ஒரு வளை இருந்தது. அந்த வளைக்குள்ள இருந்து ஒரு ஆள் எட்டி பார்த்தாரு. யாரா இருக்கும், யார் எட்டி பார்த்திருப்பாங்க சொல்லுங்க. ஆமா, லதா வீட்டு எலியே தான். இவங்கள பார்த்த உடனே அந்த எலி ஒரு பாட்டு பாட தொடங்குச்சு தெரியுமா, அந்த பாட்டு கேட்கலாமா, நம்மளும் கேட்டு பார்க்கலாமா. எனது வளை இது எனது வளை, எலி வளையானாலும் தனி வளை, எனது வளை இது எனது வளை, எலி வளையானாலும் தனி வளை. எதிரிகள் வந்தால் பயப்பட மாட்டேன், காத்திடுமே என் எலி வளை, எனது குஞ்சுகளை ஊட்டி வளர்ப்பேன், இருக்கிறதே என் தனி வளை. எதிரிகள் வந்தால் பயப்பட மாட்டேன், காத்திடுமே என் எலி வளை, எனது குஞ்சுகளை ஊட்டி வளர்ப்பேன், இருக்கிறதே என் தனி வளை. எனது வளை இது எனது வளை, எலி வளையானாலும் தனி வளை, வெயிலோ மழையோ குளிரோ காற்றோ காத்திடுமே என் எலி வளை, உணவுகளை நான் சேமித்து திடுவேன், இருக்கிறதே என் தனி வளை. வெயிலோ மழையோ குளிரோ காற்றோ காத்திடுமே என் எலி வளை, உணவுகளை நான் சேமித்திடுவேன், இருக்கிறதே என் தனி வளை. எனது வளை இது எனது வளை, எலி வளையானாலும் தனி வளை, எனது வளை இது எனது வளை, எலி வளையானாலும் தனி வளை. எலியோட பாட்டை எல்லாரும் கேட்டு ரசிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க, நமக்கும் மகிழ்ச்சி தானே இல்லையா. எலியோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எலி தனது வளையை பத்தி இல்லையா, அந்த வளை தனக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குதுங்கிறத பத்தி அழகா அந்த பாட்டுல சொல்லிச்சு. அப்படித்தானே, வீடும் அப்படித்தான் நமக்கு பல விதங்கள்லையும் பாதுகாப்பு தருது. எப்படியெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வெயில் மழை
குளிர் காற்று இதுல இருந்தெல்லாம் நமக்கு பாதுகாப்பு தருது வீடு இல்லையா. அப்புறம் அப்புறம் இதெல்லாம் நமக்கு வீடுனால உபயோகம் நம்ம பொருட்களை எல்லாம் திருடர்கள் கிட்ட இருந்து இல்லையா, அவங்க திருடிட்டு போகாம நம்ம உடைமைகளை எல்லாம் பாதுகாக்கிறது எப்படி வீடு. அப்புறம் நமக்கு அபாயத்தை தரக்கூடிய உயிரினங்கள் கிட்ட இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாப்பது எது வீடு. பிறகு நம்ம சமையல் செய்யவும் படுத்து தூங்கவும் ஓய்வெடுக்கவும் அப்புறம் எல்லா வேலைகளையும் செய்யவும் நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வீடு இல்லையா. எல்லா உயிரினங்களையும் போல மனிதர்களுக்கும் வீடு மிக மிக அவசியம் அப்படித்தானே. சரி, இப்போ நம்ம பலவிதமான வீடுகளையும் பார்த்தோம். இனி ஒரு முறை கூட சொல்லுங்க என்னென்ன வீடுகளை பார்த்தோம்னு. மாடி வீடு, ஓட்டு வீடு, அடுக்குமாடி வீடு, குடிசை வீடு இல்லையா. இந்த மாதிரி நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய வீடுகள் இதெல்லாம் சரிதானே. இப்போ நம்ம புத்தகத்திலையும் இந்த வீடுகளை பற்றி ஒரு பயிற்சி இருக்கு, பார்க்கலாமா? அப்போ மனிதர்கள் எல்லாரும் அவரவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுடைய வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான வீடுகளை கட்டுறதுண்டு இல்லையா. பாருங்க, நம்ம புத்தகத்துல ஒரு பயிற்சி இருக்கு. இது என்ன வீடு எழுதுங்கள் இணையுங்கள் இல்லையா. அதுல பாருங்க, முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க, குடிசை. இங்க ஒரு பெட்டி கொடுத்திருக்காங்க, அங்க என்ன எழுதணும், குடிசை வீடு எழுதணும், குடிசை வீடு. அடுத்தது பாருங்க, அடுக்குமாடி பெட்டி கொடுத்திருக்காங்க, அங்க என்ன எழுதணும், வீடு. அடுக்குமாடி வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு. அப்ப இந்த வெள்ளை கட்டங்கள் எல்லாம் எழுத வேண்டியது என்ன, என்னது பாருங்க, என்ன எழுதணும், வீடுன்னு எழுதணும், வீடுன்னு எழுதணும், வீடு. பாருங்க, நம்ம இந்த ஒலித்துணை குறியீடு பார்த்தோம் இல்லையா, படங்கள் மாறி மாறி கொடுத்திருக்காங்க, வீடினுடைய படங்களை மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. அதை சரியானபடி அவங்க ஒண்ணு இணைச்சிருக்காங்க, பாருங்க கோடு போட்டு ஒரு படத்தை இணைச்சிருக்காங்க. நீங்க மீதி படங்களை சரியான படங்களை சரியான எழுத்து வார்த்தைக்கு நேரா இணைக்கணும் சரியா. அப்ப ரெண்டு வேலைகளையும் நீங்க என்ன செய்யணும், செய்துட்டு வரணும். என்னென்ன வேலைகள், வீடு எழுதணும், படங்களை இணைக்கணும், அதே மாதிரி நானே வாசிப்பேன் அப்படிங்கிற பயிற்சியை வாசிச்சு வாசிச்சு பயிற்சி எடுத்துக்கணும், நோட்டு புத்தகத்துல எழுதவும் வேணும் சரிதானா. சரி, நம்ம லதா ஒரு வீடு செய்து வச்சிருந்தான், அந்த வீட்டை பார்க்கலாமா. பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு வீடு செய்து பழக்கலாம், புரிஞ்சுதான். பாத்தீங்களா லதா செய்த வீட்டை, முதலிட்டு நாலு பக்கம் பார்க்கலாம், முப்பரிமாண வீடு. இது செய்து பழக்கலாமா, அதுக்கும் நமக்கு தேவை சமசதுர வடிவத்தில் உள்ள ஒரு பேப்பர் தான் சரிதானா. நமக்கு இந்த வீடு செய்யறதுக்கு சமசதுர வடிவத்தில் உள்ள ஒரு பேப்பர் வேணும், அப்புறம் பசை வேணும், கத்திரிக்கோல் வேணும், அப்புறம் க்ரையான், அதாவது ஓட்டினுடைய நிறத்துக்கான க்ரையான் எடுத்திருக்கேன், அப்புறம் இதெல்லாம் வரையறதுக்கு ஒரு பேனா வேணும் சரியா. சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, முதல்ல இதை மடக்கணும், ஆதியா மடக்கணும், மீண்டும் அதை மடக்கணும். நம்ம முதல்ல ஒரு வீடு செய்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் மடக்கணும் சரியா. அப்புறம் அதை விரிச்சு மறுபடியும் இந்த பக்கமாகவும் என்ன செய்யணும், நல்லா மடக்கணும் கேட்டீங்களா, அழுத்தி மடக்கணும். அந்த வடிவம் எல்லாம்
அந்த கோடு நல்லா தெரியணும். அதனால நல்லா அழுத்தியே மடக்குங்க. இப்படி மடக்கினதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை விரிக்கணும். விரிச்சிட்டு இப்ப பாருங்க, இந்த கோடு இந்த ஓரத்துல இருக்கு இல்லையா, மூணு கோடு ஓரத்துல தெரியுது. அந்த மூணு கோடுகளையும் வெட்டணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மூணு கோடுகளும் இது வரைக்கும் தான், இந்த முதல் கோடு வரைக்கும் தான், இது வரைக்கும் இப்படி வெட்டணும். டீச்சர் வெட்டுறேன் கவனிங்க, நல்லா இந்த மூணு கோடுகளை வெட்டணும். இந்த முதல் கோடு வரைக்கும் தான் வெட்டணுமே, அதிகமா வெட்டிடக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ இப்படி வெட்டியாச்சு இல்லையா. இனி என்ன செய்யணும், அந்த மடக்கெல்லாம் நல்லா மடக்கி விட்டுக்கலாம், உள்ளுக்கு உள்ளுக்கா மடக்கி விட்டுக்கலாம். சரியா, ஏன்னா அப்பதான் நம்ம மடக்கும் போது சரியா வரும். சரி, இனி பசங்க இந்த பக்கம் பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு இது இருக்கு இல்லைங்களா, அதை என்ன செய்யணும், இப்படி மடக்கிக்கணும். பாருங்க, இப்படி வச்சாலே அது சரியா வந்துடும். இந்த கோட்டு மேல இப்படி வச்சு இந்த சதுர வடிவத்தில் இப்படி கிடைக்கணும். அது மாதிரி வச்சு பசை வச்சு ஒட்டிடலாமா. லேசா பசை எடுத்து இந்த மூலையில தடவினா போதும். இதை வச்சு என்ன செய்யலாம், ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இனி இதையும் அதே மாதிரி என்ன செய்யலாம், ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இனி இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, அதை சதுர வடிவத்துல இப்படி வச்சு ஒட்டணும். பாருங்க, இப்ப வீடினுடைய சுவரினுடைய வடிவம் கிடைச்சது இல்லையா, இது வீடினுடைய கூரை வடிவம், இது சுவரனுடைய வடிவம். பாருங்க, இப்படி வச்சு ஒட்டிடணும். இங்கேயும் பசை தேய்ச்சா நல்ல பலமா நிற்கும். சரியா வச்சு ஒட்டணும். சரியா, அதோட வடிவம் சரியா வச்சு ஒட்டணும். அப்பதான் ஷேப்பு கரெக்டா. அதே மாதிரி இந்த பக்கத்தையும் வச்சு ஒட்டிடணும். இனி நம்ம கூரைக்கெல்லாம் என்ன செய்யலாம், நிறம் கொடுக்கலாம். கோட்டினுடைய வடிவம் வரைஞ்சாலும் சரி, மடக்கிறதுக்கு முன்னமே வரைஞ்சா இன்னும் கூட எளிமையா இருக்கும். அந்த மடக்க அடையாளம் வச்சு நம்ம வரைஞ்சோம்னா இன்னும் எளிமையா இருக்கும். கட்டியான பேப்பர்ல சார்ட் பேப்பர்ல எல்லாம் செய்தா நல்ல பலமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன செய்யலாம்,
இனி அறைகள். வரை கதவும் ஜன்னல் பாருங்க. கதவு ஜன்னல் இல்லையா, ஜன்னல்கள் நிறைய இருந்தால் தான் வீட்டில் வெளிச்சமும் காற்றோட்டமும் இருக்கும் இல்லையா. சுற்றும் ஜன்னல்கள். இந்த கதவை வேணா வெட்டி விடலாம். பாருங்க, இதோ வீடு தயாராயிடுச்சு இல்லையா. இதை நம்ம எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அழகுபடுத்திக்கலாம். அல்லாதா பாருங்க, வீட்டு கதவுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு இது பண்ணியிருக்கா. அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி வீட்டை அழகுபடுத்திக்கலாம் சரியா. இந்த வீட்டையும் செய்ய முயற்சி செய்து பாருங்க. அப்போ என்னென்ன வேலைகள் செய்யணும் நீங்க சொல்லுங்க. நம்ம நானே வாசிப்பேன் அப்படிங்கிறத வாசிச்சு வாசிச்சு பழகணும். வீட்டின் பெயர் எழுதி அதை இணைக்கணும். வீடுன்னு எழுதி சரியான படங்களை இணைக்கணும். முடிந்தா வீட்டோட முப்பரிமாண வீடு செய்து பாருங்க சரியா. இந்த வேலைகளை எல்லாம் செய்துட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு பார்க்கலாமா? நன்றி.